கோயம்புத்தூர் யுனைடெட் முதியோர் இல்லத்தில் இருப்பவர்களும் இந்த தீபாவளியை கொண்டாட உங்களால் முடிந்த உதவி செய்யுங்கள். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் 38வது லீக் ஆட்டத்தில் இலங்கை வங்கதேசம் அணிகள் மோதின. முதலில் பேட் செய்த இலங்கை 24.2 ஓவரில் 135 ரன்னுக்கு 4வது விக்கெட்டை இழந்தது. ஆல்ரவுண்டர் மேத்யூஸ் களமிறங்கினார். களத்திற்குள் வந்தார் மேத்யூஸ். உள்ளே வந்த பிறகு ஹெல்மெட் பிரச்சனை கொடுத்தது. வேறு ஹெல்மெட் கேட்டார். ஹெல்மெட் வரும் வரை பேட்டிங் செய்யாமல் களத்திலேயே காத்திருந்தார். 2 நிமிடங்களுக்கு மேல் ஆனது. இதனால் டைம் டாட் முறையில் மேத்யூஸை அவுட் என அறிவிக்க வேண்டும் என வங்கதேச கேப்டன் ஷஹீப் அல் ஹசன் அம்பையரிடம் கேட்டார். காலதாமதம் ஏற்படுத்தியதற்காக மேத்யூஸ்க்கு அம்பையர் அவுட் கொடுத்தார். அம்பையர்களிடமும் ஷஹீப் அல் ஹசனிடமும் மேத்யூஸ் வாதாடினார். ஆனால் எந்த பலனும் இல்லை, முடிவை மாற்ற முடியாது என்றனர். கோபமாக வெளியேறிய மேத்யூஸ் பவுண்டரி லைனை தாண்டியதும் ஹெல்மெட்டை வீசி எறிந்துவிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு சென்றார். விக்கெட் விழுந்தவுடன் களத்திற்குள் வரும் பேட்ஸ்மேன் 2 நிமிடங்களுக்குள் ஆட தயாராக இருக்க வேண்டும். 2 நிமிடங்களில் பேட் செய்ய துவங்காவிட்டால் அந்த வீரரை டைம் டவுட் முறையில் அவுட்டாக அறிவிக்கலாம் என ICC விதி கூறுகிறது. கிரிக்கெட் வரலாற்றில் இந்த விதியால் அவுட்டான முதல் வீரர் மேத்யூஸ் தான்.